இப்போ பொண்ணுங்க வந்து நிறைய விஷயம் கோலுமால் பண்ணுவாள்ல என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து மறைக்குவாங்க பாய் பெஸ்டிஸும் இருப்பாங்க ஒரு கேர்ள் பெஸ்டி விட வந்து பாய் பெஸ்டின்னு சொன்னால் வந்து நம்ம பாய் ஃப்ரெண்ட்ஸும் பெருசாக முடிக்காது ஸோ அதனால அந்த விஷயத்த வந்து நம்ம மறைக்கணும்னு நினைப்போம் தலைவர் திமிங்கலம் தான் பேரண்ட்ஸே வந்து பார்க்குறாங்க எங்கேயோ நம்ம வந்து வெளியே போகிறோம் தியேட்டருக்கு அந்த மாதிரி வந்து போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அவங்க கேட்குறாங்க நீ தானே இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸ் வந்து பார்த்தாங்க அப்படின்றப்போ அடித்து சொல்ல நான் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எங்க அம்மா சொன்னா நம்புவாங்க உங்களுக்கு எப்படின்னு எனக்கு நான் சொன்ன இந்த ட்ரெஸ் என்கிட்ட மட்டும் தான் இருக்குமா மேக்ஸ்ல போய் பாரு இல்ல ட்ரெண்ட்ஸ்ல போய் பாரு எல்லாருமே அதே மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க எல்லாரும் நான் ஆயிட முடியாது இல்ல இப்போ உங்க ஹஸ்பண்ட் கிட்ட என்னென்ன விஷயம்லாம் மறைப்பீங்க அப்போ வந்து அவரை பார்க்க தான் பொய்யே சொல்லுவோம் இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லையே இப்போ என்ன டாபிக் அப்படின்னா உங்களுக்கு இப்போ பொண்ணுங்க வந்து நிறைய விஷயம் கோலுமால் பண்ணுவோம்ல என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து மறைக்குவோம் எப்படி மறைப்போம்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெளியே போனால் இப்போது பாய் பெஸ்டிஸும் இருப்பாங்க கேர்ள் பெஸ்டி விட வந்து பாய் பெஸ்டின்னு சொன்னால் வந்து நம்ம பாய் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பெருசாக பிடிக்காது ஸோ அதனால் அந்த விஷயத்த வந்து நம்ம மறைக்கணும்னு நினைப்போம் அண்ட் ஆஸ் வெல் அஸ் கேர்ள் பெஸ்டியோட ஹெல்ப்பும் வாங்குவோம் என் மச்சான் என் பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணானா நீ வந்து இப்படி சமாளி அப்படி சமாளின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம் அண்ட் ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாய் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேர்ள் ஃப்ரெண்டையும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் பார்க்கணும் நம்ம லவ் பண்ணுறது இது கிடையாது நம்மளுக்கும் டாஸ்கெல்லாம் இருக்குது கேர்ள்ஸுக்கும் அதுவும் நம்ம வந்து பார்க்கணும் இப்போல்லாம் வந்து பாய்ஸ் விட கேர்ள்ஸ் தாங்க அதிகமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க கம்பேரிட்டிவ்லி எல்லா விஷயத்துலையுமே இப்போ வீட்டில் வந்து ஒரு விஷயம் கோலுமால் பண்ணி மாட்டிக்கிறீங்க அப்படின்னா அது எப்படி வெளில வருவீங்க என்னென்ன விஷயம்லாம் வீட்டில் கோலுமால் பண்ணுவீங்க நம்ம இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பேரண்ட்ஸே வந்து பார்க்குறாங்க எங்கேயோ நம்ம வந்து வெளியே போகிறோம் தியேட்டருக்கு அந்த மாதிரி வந்து போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அவங்க கேட்குறாங்க நீ தானே இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸ் வந்து பார்த்தாங்க அப்படின்றப்போ அடித்து சொல்ல நான் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எங்கள் அம்மா சொன்னால் நம்புவாங்கங்க உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியுங்களா எந்த எங்கே மாட்டிக்கிட்டு எப்படி சொல்லியிருக்கீங்க சமாளிச்சிருக்கீங்க ஆக்சுவலி வந்து ஒரு வாட்டி நான் என்னோடய பாய் ஃப்ரெண்டோட பைக்கில் போகிறப்போ அவங்க என்னை கேட்டிருந்தாங்க இல்லை அங்கிள் வந்து உன்னை பார்த்தேன்னு சொன்னார் அப்படின்னாங்க நான் சொன்னேன் அப்படி அப்படியெல்லாம் இல்லை ட்ரெஸ் வந்து அன்றைக்கி போட்ட ட்ரெஸ்ஸு கரெக்டாக அதே ட்ரெஸ் தான் சொன்னாங்க நான் சொன்னேன் இந்த ட்ரெஸ் என்கிட்ட மட்டும் தான் இருக்குமா மேக்ஸில் போய் பாரு இல்லை ட்ரெண்ட்ஸில் போய் பாரு எல்லாருமே அதே மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க எல்லோரும் நான் ஆகிட முடியாது இல்லை அவ்வளோதான் இப்போ வீடியோ பார்த்தா தெரியும்ல அவங்களுக்கு பரவாயில்ல தெரிஞ்ச பரவாயில்லையா பரவாயில்ல என்ன சொல்றீங்க வீட்டுல போய் கேட்க மாட்டாங்களா ஏன்னா இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு சோ பிரச்சனை இல்ல ஓ திருப்ப மேரேஜ் அவங்களே தான் மேரேஜ் பண்ணிட்டீங்க அதனால ப்ராப்ளம் கிடையாதா உங்க இப்ப உங்க ஹஸ்பண்ட் கிட்ட என்னென்ன விஷயம் எல்லாம் மறைப்பீங்க அப்போ உங்க அம்மா கிட்ட மறைச்சிங்க இப்ப அவங்க கிட்ட என்ன விஷயம் மறைப்பீங்க மறைப்பீங்கன்றதெல்லாம் கிடையாது பட் என்னன்னா அப்ப வந்து அவரை பார்க்க தான் பொய்யே சொல்லுவோம் இப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லையே அதனால எதுவும் சொல்றதுக்கு இல்லை மேபி வந்து லேட் ஆகிடுச்சுன்னா எங்கேயாச்சும் வெளியே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்றப்போ லேட் ஆகிடுச்சுன்னா இதோ கிளம்பிட்டேன் இதோ கிளம்பிட்டேன்னு சொல்லுவோம் ஆனால் வந்து ரெண்டாவதுக்கு மேலே தான் வந்து வீட்டுக்கே போவோம் உங்களை உங்கள் ஹஸ்பண்ட் வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் இருந்து அதே பண்ணிங்க வந்து இப்போ இருக்கா அதே லவ் அதே கேரி போயிருக்கா அது கம்மியாயிடுச்சா இல்லை முன்னாடி விட இப்போ ரொம்ப அதிகமாகவே இருக்குது முடியல இங்கே வரைக்கும் இருக்குது முடியல என்னங்க சொல்கிறீங்க மேரேஜ் ஆனால் எல்லாருமே கம்மியாகிடுவாங்க அப்படியெல்லாம் போயிடுவாங்களே அப்படியெல்லாம் கிடையாது அப்படியெல்லாம் இல்லைங்க ஒரு ரெண்டு பேத்துக்கும் சண்டை வந்து யாரும் அதிகமாக விட்டு கொடுத்து போவீங்க விட்டு கொடுத்து போகிறது இல்லை ரெண்டு பேருக்கும் என்ன தான் சண்டை வந்தாலும் சாரின்னு ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் அவ்வளோதான் காம்ப்ரமைஸ் இப்போ நிறைய பேர் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்காங்கல்ல டிவர்ஸ் வரையும் போகிறாங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறவங்க மேரேஜ்க்கு அப்புறம் பிரிஞ்சுறாங்கல்ல அதை பற்றி உங்களோட கருத்து என்ன கருத்துன்னு சொல்ல முடியாது ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் அ சஜஷன் கூட சொல்லலாம் நீங்கள் வந்து ஒரு பாண்டிங் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஓப்பன் அப் இருந்துருங்க தப்போ ரைட்டோ கரெக்டாக சொல்லிடுறது பெட்டர் அண்ட் ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாரி சொல்லலாம் எண்ட் ஆஃப் த டே வந்து என்ன இருந்தாலும் சரி ஒரு சாரியோடு வந்து நீங்கள் வந்து நைட்டு டேவை வந்து முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து ஹாப்பியாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்